செரிமான பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய அஞ்சு வகையான பழங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றதுனால வரக்கூடிய வயிறு வீக்கம், அஜீரணம், குமட்டல் போன்ற செரிமான பிரச்சனைகளால் பல பேர் அவதிப்படுறாங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற பழங்களை சாப்பிட்றதுனால செரிமான பிரச்சனைகள்லேருந்து நம்ம விடுபட முடியும். இந்த பழங்களை சாப்பிட்றது மூலமாக செரிமான அமைப்பின் செயல்பாட்டை மேம்படுத்துவதோடு மட்டுமில்லாமல் குடலோட ஆரோக்கியத்தையும் பாதுகாக்க உதவுகிறது. முதலாவது என்ன பழம்னு பார்க்கலாம், ஆப்பிள். பலராலும் இந்த பழம் விரும்பி சாப்பிடப்படுகிறது. இந்த பழத்தில் பார்த்தீங்கன்னா பெக்டின் என்ற ஒரு பொருள் இருக்குது. இது மலச்சிக்கல், வயிற்றுப்போக்கு போன்ற இரண்டிலிருந்துமே நமக்கு நிவாரணம் தரும். அதோடு மட்டும் இல்லாமல் செரிமானத்தை மேம்படுத்தவும் இது ரொம்பவே உதவி செய்யும். மேலும் உடலில் உள்ள நச்சுக்களையும் எளிதில் வெளியேற்ற உதவி செய்யும். அடுத்ததா கிவி. கிவி பழம் சாப்பிட்றதுனால செரிமானத்திற்கு ரொம்பவே உதவி செய்யும். கிவி பழத்தில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால மலச்சிக்கலை எளிதில் சரி செய்ய உதவும். கிவி பழத்தில் இருக்கக்கூடிய ஆக்டினிதின் என்ற நொதி நம்மளோட உடம்புல இருக்கிற உணவுப் பொருட்களை சீக்கிரமாக ஜீரணம் ஆக செய்து செரிமானத்தை எளிதாக்கும். அடுத்ததா மாம்பழம். மாம்பழங்களில் அதிக அளவுகளில் என்சைம்கள் இருக்குது. அதனால செரிமான பாதையில் உள்ள கழிவுகளை வெளியேற்றுறதுக்கு இந்த பழம் ரொம்பவே உதவி செய்யும். அது மட்டும் இல்லாமல் மாம்பழத்தில் நீர்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால இந்த மாம்பழம் சாப்பிட்றதுனால பெருங்குடல் புற்றுநோய் அபாயத்தையும் குறைக்க முடியும். மாம்பழத்தை நம்ம சாலட், ஜூஸ், ஸ்மூத்தி என எந்த வகையில் எடுத்தாலுமே மாம்பழத்தோட சத்துக்கள் குறையாது. எந்த வகையில் நம்ம விருப்பப்படுறோமோ அந்த வகையில் நம்ம இதை சாப்பிடலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய பழம் வாழைப்பழம். வாழைப்பழங்களில் வயிற்று புண்களை உண்டாக்கும் பாக்டீரியாக்களை அழிக்கிற ஆற்றல் இருக்கிறது. அதனால இது செரிமான அமைப்பின் செயல்பாடுகளை ஒழுங்காக வச்சு செரிமானம் அடைவதற்கும் இந்த பழம் ரொம்பவே உதவி செய்யும். கடைசியாக ஆப்ரிகாட். ஆப்ரிகாட்டில் வைட்டமின் சி நிறைந்திருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தியை இது அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் நார்ச்சத்து அதிக அளவில் இருக்கிறதுனால செரிமான கோளாறுகளையும் சரி செய்யும். மேலும் குடல் இயக்கம் சீராக நடைபெற தூண்டுறதுனால மலைச்சிக்கல் போன்ற பிரச்சனைகளையும் நம்மளோட நெருங்க விடாது. செரிமான பிரச்சனை இருக்கும்போது இந்த பழங்களை சாப்பிட்டு வர்றதுனால நமக்கு செரிமான கோளாறுகள்லேருந்து விடுபட முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.